இன்று காலை எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பத்தன ஸ்ரீபாத காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு போய் பார்த்தோம். அங்கே அன்னளவாக 800 மாணவர்கள் படிக்கிறாங்க. அதில் 200 பேருக்கு மட்டும் காய்ச்சல், இருமல், தடிமல், ஜலதோஷம் போன்ற வருத்தங்கள் ஏற்பட்டிருப்பதாக நம்மளுக்கு கிடைத்த தகவலை அடுத்து நாங்கள் அங்கே சென்று பார்வையிட்டோம். உண்மையில் நான் சென்று பார்த்தபோது அன்னளவாக 75 மாணவர்கள் காய்ச்சல் இருமலுடன் காணப்பட்டார்கள். அதில் சிலர் 15 மாணவர்கள் அளவில் சற்று சீரியஸாக காணப்பட்டதால் அவர்கள் அனைவரையும் உடனடியாக ஹாஸ்பிட்டல் கொட்டகல வைத்தியசாலைக்கும் கிளங்கன் வைத்தியசாலைக்கும் அனுப்பியுள்ளோம். நியூமோனியா மாதிரியான சயின்ஸ் உள்ளவர்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி மேலதிகமாக வைரஸ் பரிசோதனை செய்து அது என்ன வைரஸ்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். அதனால் நாளை நண்பகல் அளவில் இது என்ன வைரஸ் என்பதை கண்டுபிடித்து விட முடியும் என்று நான் நினைக்கிறேன். நேற்றைய தினமும் 100க்கு மேற்பட்ட மாணவர்கள் வைத்தியசாலைக்கு வந்ததாகவும் அவர்களுக்கு சீரியஸான பிரச்சனைகள் எதுவும் இருந்ததாகவும் தெரியவில்லை. எனவே அவர்கள் வீடு சென்றுள்ளார்கள். தற்காலிகமாக மாணவர்களை ஒரு இடத்தில் சேராமல் பார்த்து கொள்வதற்கு உபதேசம் வழங்கியுள்ளோம். எங்களால் உறுதியாக கூற முடியாது. அதற்கான பரிசோதனைகளை தான் நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம். வைரஸ் ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு நம்ம அதை நிச்சயமாக சொல்ல முடியும். காலையில் 7 மணிக்கு வந்து ஸ்ரீபாத காலேஜினுடைய பிரசிடெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி கிட்டத்தட்ட நேற்று 100 பிள்ளைகள்கிட்ட ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஓபிடியில் மருந்து எடுத்துகிட்டு போனாங்க சொல்லி அதுக்கு பிறகு நாங்கள் உடனடியாக எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரி அவங்களுக்கு அறிவித்தோம். அறிவித்த பிறகு அவர் வந்து இன்றைக்கி காலையில் போயிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்ததில் நேற்று கிட்டத்தட்ட 100 பிள்ளைகள், இன்றைக்கு ஒரு 70 பிள்ளைகளுக்கு வந்து காய்ச்சல், தலைவலி, அந்த தொண்டை எச்சில் முழுங்க முடியாமல் தொண்டை வலி போன்ற அறிகுறிகள் இருந்தது. அதனால் உடனடியாக நாங்கள் ஒரு முடிவெடுத்தாங்க. 5ஆம் தேதி வரைக்கும் இப்போதைக்கு காலேஜை வந்து மூடுற, தற்காலிகமாக மூடுறதுக்கு. அதுக்கு காரணம் வந்து ஒரே இடத்துல ஓவர் க்ரௌட், ஏன்னா அவங்க ஹாஸ்டலில் இருக்கிறனால ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் கூடுதலாக இது வந்திருக்கு, அதனால் மூடுறதுக்கு. அப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து அந்த சகல ஹாஸ்டல்ஸுகள் வந்து சுத்தப்படுத்தப்படணும். எல்லா இடங்களும் வந்து க்ளீன் பண்ணுறது தான், க்ளீனப் டிஸ்இன்ஃபெக்ஷன் போட்டு க்ளீனப் செய்கிறது தான் அடுத்த எங்களுடைய நடவடிக்கை.